திருச்சிதம்பலம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்புரை ஒலுமையிட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. எல்லாம் வெல்ல கோயிக்குளத்தாரே கொட்டிகை அம்பிகையே பழுதின்றி உரைபகர பாலருக்கு நீ காப்பு. சர்வலோக நாயகராக வீற்றிருந்து அருளாட்சி விரிந்து கொண்டிருக்கின்ற சிவபெருமானுடைய திருப்பாதார விந்தங்களை போற்றித் தொழுது. உலகங்கனும் பரந்து வாழ்கின்ற சைவ பெருமக்கள் கேபிடல் தரிசன தொலைக்காட்சியின் ஊடாக திருவிளையாடல் புராண மகிமைகளை கேட்டு இன்புறுவதற்கு ஆவலாக இருக்கின்ற இந்த வேளையிலே அனைவருக்கும் இந்த நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருவிளையாடல் புராணத்திலே சிவனே சிவனே என்று அந்த சிவபெருமானை போற்றி தொழுகின்ற அந்த பெரும் சிறப்பும், சிவனை சிவம் என்று அழைக்கின்ற தன்மையும், வென்றுள்ளே பூநெல் களைந்தார் வென்றுள்ளே பூநெல் களைந்தார் மெய்யுணருள்ளம் தோறும் சென்றுளேயமுதமூற்றும் திருவருள் போற்றியேற்று குன்றுளேயிருந்து காட்சி கொடுத்தருள் கோலம் போற்றி மன்றுளே மாறியாடு மறை சிலம்படிகள் போற்றி. சிவபெருமானே சிலம்படிகளே போற்றி, சிவபெருமானே போற்றி, சிவமே போற்றி என்று போற்றி தொழுகின்ற பொழுதெல்லாம் வாரி வழங்கும் அருள் பெரும் சிறப்பும் அது போன்று சக்தியை சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி ஜுத்தரிய தொடித்தோள் போற்றி கரும்புருவ சிலை போற்றி கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி யுத்தரிய தொடித்தோள் போற்றி கரும்புருவ சிலை போற்றி கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி இரும்பு மனங்குலைந்தென்னை எடுத்தாண்ட பங்கையர் கண்ணு பிராட்டி அரும்பு மிள நகை போற்றி இரும்பு மனங்குலைந்தென்னை எடுத்தாண்ட அங்கையர் கண்ணம் பிராட்டி அரும்பு மிள நகை போற்றி யாரணனு புரஞ்சிலம்பு மடிகள் போற்றி ஆரணமும் புரஞ்சிலம்பு மடிகள் போற்றி. அற்புதமாக விநாயகப் பெருமானை சிவபெருமானை சக்தியை என்று எல்லாம் போற்றி தொழுது வாழ்த்துகின்ற பெரும் சிறப்பு மல்குக வேத வேள்வி வழங்குக சுரந்து வானம் பல்குக மல்குக வேத வேள்வி வழங்குக சுரந்து வானம் பல்குக வளங்களங்கும் பரவுக வரங்களின் நல்குக உயிர்களெல்லாம் நான்மறை சைவமோங்கே புல்குக உலகமெல்லாம் புரவலன் செங்கோல் வாழ்க்கே மல்குக வேத வேள்வி வழங்குக சுரந்து வானம் பல்குக வளங்களங்கும் பரவுக வரங்களின்ப நல்குக உயிர்கட்கெல்லாம் நான்மறை செய்வம் ஓங்கே புல்குக உலகமெல்லாம் புரவலன் செங்கோல் வாழ்க. அற்புதமாக வானம் சுரங்க வழங்க வேண்டும்,
சுரந்து வழங்குவதென்பது அருள் சுரந்து வழங்குகின்ற இறைவன் தன்னை போன்று கிணறுகளிலே நீர் அள்ள 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 குறையாது ஊறிக்கொண்டிருக்கும். அதுபோன்று வானமும் சுரந்து கொண்டே இருக்க வேண்டும். அறங்கள் எங்கும் பல சிறப்பு பொருந்தி விளங்க வேண்டும். இவ்வாறு போற்றி செங்கோல் வாழ வேண்டும். அந்த செங்கோல் சிறப்போடு வாழுமாக இருந்தால் அந்த அறங்கள் எல்லாம் வாழும். குடிமக்கள் நல் மக்களாக வாழ்வார்கள். திருக்கல்லணி திருவாழ வாயம் மண்ணல் திருக்கழனி திருவாழ வாயம் மண்ணல் திருவிளையாட்டிவை அன்பு செய்து கேட்போர் திருவிளையாட்டிவை அன்பு செய்து கேட்போர் சங்கநிதி பதுமநிதி செல்வம் ஓங்கி தகமை தரு மகப்பெறுவர் பகையை வெல்வர் சங்கநிதி பதுமநிதி செல்வம் ஓங்கியே தகமை தரு மகப்பெறுவர் பகையை வெல்வர் மங்களனன் மணம் பெறுவர் பிணி வந்தெய்தார் மங்களனன் மணம் பெறுவர் பிணி வந்தெய்தார் வாழ்நாளு நனி பெறுவர் வானாடைவே புங்கவராயங்குள்ள போகமூழ்கி புண்ணியராய் சிவனடிக்கீழ் நன்னி வாழ்வார். இந்த திருவிளையாடல் புராணத்தினை நாள்தோறும் பாராயணம் செய்து வழிபாடு செய்பவர்களுக்கு இத்தனை பெரும் சிறப்புகள் எல்லாம் கிடைக்கும் என்று நூற்பயன் சொல்கின்றது. திங்களணி திருவாழ வாயம் மண்ணில் திருவிளையாட்டிவை அன்பு செய்து கேட்பார் சங்கநிதி பதுமநிதி செல்வம் ஓங்கே தகமை தரு மகப்பெறுவர் பகையை வெல்வர் மங்களனன் மணம் பெறுவர் பிணி வந்தெய்தார் வாழ்நாளு நனி பெறுவர் வானாடைதே புங்கவராயங்குள்ள போகமூழ்கேம் புண்ணியராய் சிவனடிக்கீழ் நன்னே வாழ்வார். இவ்வாறு அரும்பெரும் சிறப்புகள் எல்லாம் கிடைக்க பெற்று வாழ்கின்ற தன்மையும் பூவண்ணம் பூவின் மணம் போல மெய்போத வின்பமாவண்ணமை கொண்டவன்றன் பலியானை தாங்கி மூவண்ணன் சந்நிதி முத்தொழில் செய்ய வாழா மேவண்ணலன் நான் விளையாட்டின் வினையை வெல்வாம். பூவண்ணம் பூவின் மணம் போல மெய்போதவின்ப மாவண்ணமை கொண்டவன்றன் பலியானை தாங்கி மூவண்ணரன் சந்நிதி முத்தொழில் செய்ய வாழா மேவண்ணலன்றான் விளையாட்டின் வினையை வெல்வாம். பரமசிவத்தினுடைய அரும்பெரும் சிறப்புகள் எல்லாம் வெளிப்பட அருளை வாரி வழங்கும் பெருமானாக சோமசுந்தர பெருமான் வீற்றிருக்க அவரை தினந்தோறும் தொழுவார்க்கு என்றுமே இடர் வராது பூமியின் கண்ணே செங்கோல் செழித்து மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ்வார்கள் என்று அந்த திருவிளையாடல் புராண பெரும் சிறப்பு சொல்கின்ற விலையிலே இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.